இன்னும் ஒரு வாரமே உள்ளதால் முத்துப்பேட்டையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் மழையும் வெயிலும் குறைவு என்பதால் உற்பத்தியும் பாதிப்பு, வியாபாரமும் ரொம்ப டல். தொழிலாளர்கள் கவலை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த ஆலங்காடு கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் குடும்பங்கள் உள்ளன. இதில் குறிப்பாக முத்துப்பேட்டை திருத்துறை பூண்டி கிழக்கு கடற்கரை சாலையோரத்தில் வசித்து வருகின்றனர். இங்கு பொங்கல் பண்டிகை காலங்களில் மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் அவர்கள் தயாரிக்கும் மண்பாண்டங்கள் ஆலங்காடு படித்துறை முதல் திருவள்ளுவர் சிலை வரை கிழக்கு கடற்கரை சாலையோரத்தில் விதவிதமாக தயார் செய்து மக்கள் பார்வைக்கு அடுக்கி வைத்துள்ளனர். இதனால் நெடுந்தூரத்தில் இருந்து வாகனங்களில் வரும் வெளியூர் மக்கள் இதனை வாங்காமல் சென்றது இல்லை. இந்த நிலையில் இப்பகுதி மண்பாண்ட தொழிலாளர்கள் பாரம்பரியமாக இத்தொழில்நுட்பம் தெரிந்து ஆர்வத்துடன் பிழைப்பு நடத்தி வந்தாலும் போதிய வருவாய் பார்க்க இரவு பகலாக உழைக்க வேண்டியுள்ளது. சமையல் அறையை எப்போது உலோக பாத்திரங்கள் ஆக்கிரமிக்க துவங்கியதோ அப்போதில் இருந்தே மண்பாண்ட தொழில் சரிய ஆரம்பித்துவிட்டது. ஆரோக்கிய கெடுதல் என தெரிந்தும் கூட அலுமினிய பாத்திரங்களை யாரும் தவிர்ப்பதாக இல்லை. உடல் நலத்திற்கு பாதுகாப்பானது என்று உணர்ந்தும் கூட இந்த மண்பாண்டங்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை. ஆனால் கிராமங்களில் மட்டுமே மண்பாத்திரங்கள் மக்கள் புழக்கத்தில் உள்ளன. தற்பொழுது மண்பானை உற்பத்தியாளர்கள் குறைவாக இருந்தாலும் விற்பனையாளர்கள் அதிகரித்துவிட்டனர். ஆங்காங்கே பல்வேறு தொழில் செய்பவர்கள் கூட இந்த மண்பாண்டங்களை விற்க துவங்கிவிட்டனர். இதனால் உற்பத்தி செய்து இங்கேயே விற்பனை செய்யும் இவர்களுக்கு இந்த வருடம் வியாபாரம் ரொம்ப குறைவு என்கின்றனர். பொதுவாக பொங்கல் பண்டிகை என்றால் இந்த மண்பாண்டங்கள் மீது அனைத்து தரப்பு மக்கள் கண்ணும் படும். அதேபோல் சோறு கறிக்குழம்பு எதுவானாலும் மண்பானை சட்டியில் சமைத்தால் கிடைக்கும் ருசி தனி. அலுமினியம், சில்வர் மற்றும் வேறு பாத்திரங்களில் இந்த சுவை இருப்பதில்லை என்பது கிராம மக்களின் நீண்ட நாள் நம்பிக்கை. இருந்தாலும் அவசரத்திற்கு அலுமினிய பாத்திரங்களையும் பயன்படுத்தினாலும் மண்பாண்டங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை இன்றும் பலர் கொடுத்து வருகின்றனர். தொழிலில் பல்வேறு சிரமங்கள் இருந்தும் முத்துப்பேட்டை பகுதி தொழிலாளர்கள் தளராத மனதுடன் பொங்கலை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி சென்றாண்டு போலவே விதவிதமான மண்பாண்டங்கள் சாலையோரத்தில் தயார் செய்து மக்கள் பார்வைக்கு அடுக்கி வைத்துள்ளனர். அடுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த மண்பாண்ட பொருட்களை பார்க்கும் மக்கள் இதனை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இந்த நிலையில் பொங்கலுக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் வியாபாரம் இன்னும் சூடு பிடிக்கவில்லை. ரொம்ப டல்லாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் இப்பகுதியில் கார் மற்றும் வாகனங்களில் செல்லும் வெளியூர் மக்கள் குறைவான எண்ணிக்கையில் வந்தாலும் அவர்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். நடப்பு வருடம் போதிய மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. இதனால் பொருட்களை உற்பத்தி செய்வதில் மிகவும் சிரமம் ஏற்படுகிறது என தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஆலங்காடு மண்பாண்ட தொழிலாளி கூறுகையில், பொங்கலை எதிர்பார்த்து இரவு பகலாக கண்விழித்து தயார் செய்து மண்பானை சட்டி மடக்கு அடுப்புன்னு உருப்படியை பெருக்கி நாங்க விதவிதமா அடுக்கி வச்சிருக்கோம். பொங்கல் பானை ரூபாய் 800 முதல் 250 ரூபாய் வரை உள்ளது. சட்டி ரூபாய் 100 முதல் ரூபாய் 150 வரை உள்ளது. அடுப்பு ரூபாய் 250 முதல் 300 ரூபாய் வரை விற்பனைக்கு வைத்துள்ளோம். சென்ற ஆண்டு விற்பனை செய்த விலையை விட பெரிய அளவில் விலை உயரவில்லை என்றாலும் இந்த வருடம் ஏனோ வியாபாரம் தினந்தோறும் வழக்கமாக நடப்பதை விட ரொம்ப குறைவாக உள்ளது என்றார். இந்த நிலையில் இப்பகுதியில் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ளம், வறட்சி, கஜா புயல், கொரோனா போன்ற பேரிடர்களால் பெரிய அளவில் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போதுதான் படிப்படியாக மாறி வந்தாலும் இந்த ஆண்டு போதிய மழை இல்லை, வெயிலும் இல்லை. அதனால் உற்பத்தி குறைந்திருந்தாலும் தளராமல் வழக்கம்போல் தொழிலாளர்கள் நம்பிக்கையுடன் உற்பத்தி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.